ரொம்ப சந்தோஷம். முதல்ல எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபெஸ்டிவல். நம்முடைய விவசாய சகோதரர்கள் வந்து அறுவடை செய்த பிறகு இந்த டைமில் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு கலாச்சாரத்துக்காக எல்லா தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப ஒரு கொண்டாட்டமாக இருப்பாங்க. நாங்கள் கூட வீட்டில் வரும்போது இப்போ என்னுடைய ஒய்ஃப் வீட்டில் பொங்கல் சமைச்சு தான் நீங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஒரு இந்த பொங்கல் நாள் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து கொண்டாடும் போதும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக போகி, அதான் நம்ம கார்பரேஷன் கமிஷனர் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், மக்கள் வந்து தன்னுடைய பழைய பொருட்கள் வந்து எரிய வைக்கக்கூடாது. நாங்கள் வந்து ஒரு நேற்று வந்து ஃபுல் டே வந்து எப்படி நேற்று இன்றைக்கி எப்படி வந்து ஒரு எவ்வளோ பழைய துணி எவ்வளோ பழைய டயர் கலெக்ட் பண்ணுது அதுதான் எங்களுக்கு கொண்டாடும். புகை இருக்கக்கூடாது, என்வாயன்மெண்ட் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் போகி பொங்கல் அது பிறகு அறுத்து வளர்ந்து மாட்டு பொங்கல் எல்லாம் நல்லா கொண்டாட வேண்டும் என்பது எங்களுக்கு ஆசையாக இருக்கின்றது. ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் பொங்கல் வந்து த பெஸ்ட் சீசன் அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். வந்து மக்கள் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லா மக்கள் எல்லாம் வந்து நாங்களும் தமிழர் ஆகிட்டோம். என்னோடய ஒய்ஃப் எப்போவுமே வந்து இங்கே பொங்கல் நாள் வந்து வட நாடு கூட வட மாநிலம் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். ஸோ லாஸ்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 28-29 இயர்ஸ் கொண்டாட்டி இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவங்க ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் பொங்கல் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது குழந்தையெல்லாம் சின்ன எங்கள் குழந்தை கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. இங்கே குழந்தையெல்லாம் டான்ஸ் ஆடும்போதும் சந்தோஷமாக நாங்கள் பார்த்து ரசித்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் ஒரு நல்ல ஃபெஸ்டிவல், ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம சேர்ந்து தான் கொண்டாடுவோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அக்கம் பக்கம், நான் ஆக்சுவலாக காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நேற்று காலேஜில் தான் நல்லா நம்ம செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம்னா கோலம் எப்படி போடுவாங்க அது இங்கே வந்து தான் எனக்கு ஆக்சுவலாக கற்றுது. அப்புறம் பட் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஒரு நம்ம ரொம்ப கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல், ரொம்ப கலராக ஃபெஸ்டிவல் இருக்குது. அப்புறம் கல்ச்சர் ரொம்ப ரிச் கல்ச்சர், தமிழ்நாடு கல்ச்சர் ரொம்ப ரிச் கல்ச்சர். ஸோ ஐ திங்க் ஐ எம் லக்கி டு பி இன் தமிழ்நாடு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் தான் மட்டும் அவங்க கூட தான் இருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். Thank you so much.